வணக்கம். ஐஓஎஸ் 17 அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் சில புது ஃபீச்சர்ஸை யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் நம்ம செட்டிங்ஸில் சவுண்ட்ஸ் அண்ட் ஹாப்டிக்ஸில் டெக்ஸ்ட் டோன் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ரிங் டோன்ஸ் ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்திருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. 17.0.1லையும் மைனர் பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரிலேட்டடான ஃபிக்ஸ் எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. யூசர்ஸ் கண்டினியூஸாக அவங்களோட கஸ்டம் டெக்ஸ்ட் டோன் வந்து மிஸ் ஆகிறத நோட்டீஸ் பண்ணியிருந்திருந்திருக்காங்க. ரிங் டோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து புதுசாக சில ரிங் டோன்ஸையும் வந்து கம்ப்ளீட் ஒரு ரீசெட் பண்ண மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு நியூ கலெக்ஷன் ஆஃப் ரிங் டோன்ஸ் 17 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் யூசர்ஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் இந்த டெக்ஸ்ட் டோன் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் கஸ்டம் ரிங் டோன்ஸ் ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா இந்த கிளாசிக்கு கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு பக் வந்து ஐஓஎஸ் 17 அப் டு 0.1 அண்ட் 17.0.2 வரைக்குமே ஐஃபோன் 15 மாடல்ஸில் இருந்துட்டு தான் இருந்தது. அண்ட் நேற்று ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்திருந்த 17.1 டெவலப்பர் பீட்டா வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ்ல சவுண்ட்ஸ் அண்ட் ஹாப்டிக்ஸ் செக்ஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ரிங் டோனுக்குள்ள போகும்போது நம்ம எந்த சிம்முக்கு வந்து கஸ்டம் ரிங் டோன் செட் பண்ணணுமோ அந்த செக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் டோன்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன ரிங் டோன்ஸ் வந்து டிஃபால்ட்டா சிஸ்டம்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நம்ம ப்ரீவியஸா இருந்த அந்த அபெக்ஸ் பீகான் புல்லட்டின் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரிங் டோன்ஸே பாத்தீங்கன்னா திரும்ப இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த 17.1 டெவலப்பர் பீட்டால ஒரு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளத்தை ஓபன் பண்ணன மாதிரி ஆகி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் டோன் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் டோனுக்கு கீழே இப்போ நம்ம என்னென்ன கஸ்டம் ரிங் டோன்ஸ் எல்லாம் நம்ம கராஜ் பேண்ட் வழியாவோ இல்ல கம்ப்யூட்டர் ஐடியூன்ஸ் வழியாவோ இல்ல ஃபைண்டர் வழியாவோ டிராக் அண்ட் டிராப் பண்ணி நம்ம போனுக்கு கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த ரிங் டோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ப்ரீவியஸா இந்த செக்ஷன் தான் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணாம இருந்துச்சு. அதுக்கு கீழே நம்மளுக்கு கஸ்டம் ரிங் டோன்ஸ் ஆப்ஷன்ஸையும் அதாவது சிஸ்டம் ஸ்டாக் ரிங் டோன்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்றாங்க. இந்த ஒரு செக்ஷன் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆயிருந்ததை இப்போ 17.1 டெவலப்பர் பீட்டாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு 17 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிவைஸில் டெக்ஸ்ட் டோன் செக்ஷனில் உங்களுக்கு கீழே அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. இந்த ஃபோனில் வந்து ஐஃபோன் 15 ப்ளஸில் நான் ஐஓஎஸ் 17 வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதில் ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் 17.1 டெவலப்பர் பீட்டாவில் இந்த டெக்ஸ்ட் டோன் கஸ்டம் ரிங் டோன் செட் பண்ணுறதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆடியன்ஸ் ஒருத்தருமே ask@irobinpro.com இது சம்பந்தமாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ் வந்து பாசிபிளி இன்னொரு 3-4 வீக்ஸில் நம்மளுக்கு 17.1 அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அலாங் வித் மற்ற யூஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்னும் சின்ன சின்ன அக்ராஸ் த சிஸ்டம் நம்மளுக்கு பக் ஃபிக்ஸஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த கஸ்டம்ஸ் டெக்ஸ்ட் டோன் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எக்காரணத்தை கொண்டு நீங்கள் 17.1 டெவலப்பர் பீட்டாக்கு இன்ஸ்டால் பண்ணிட வேண்டாங்க. நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷனில் 17.0.1 ஒரு 17.0.2 இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே ஸ்டே பண்ணுங்க. நம்மளுக்கு சீக்கிரம் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.